உணவு விருந்து நடக்கப்போகுதுங்க. ரொம்ப சிறப்பாக சென்ட்ரல் டயட்டு பயிற்சியில் மக்களுக்கு பாருங்கள், வாழை இலை போட்டு விருந்து வைக்க போகிறோம். எல்லோரும் சாப்பாடு, கல்யாண சாப்பாடு பந்தியில் உட்காருவீங்கள்ல, அதுபோல் எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். வாழை இலை மூக்கு இலைன்னு சொல்லுவாங்க, தலைவாழை இலைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, எல்லாமே நீங்கள். இது ரைஸு, இது வந்து அவல் சாதம். இது நாம் அவளை வந்து பாதி இயற்கை உணவாக ஏற்றுக்கிறோம், முழு இயற்கை உணவு இல்லை, சோற்றுக்கு மாற்று உணவாக ஏற்றுக்கிறோம். எல்லாரும் மக்கள் ஆர்வத்தோடு இப்போ சாப்பிட போகிறாங்க. இது ஒரு மூணு நாலு பந்தி நடக்க போகுது. இப்போது இயற்கை உணவு, கொஞ்சம் கூட சமைக்காத இயற்கை உணவு, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். நீங்கள் வீடியோலேயே பார்க்கும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களும் இருப்பாங்க, பெரியவங்களும் இருப்பாங்க, எல்லாருமே இருக்காங்க. குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இயற்கை உணவு சாப்பிட போகிறாங்க. அங்கே நீங்கள் பார்க்குறது இயற்கை அங்காடி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இயற்கை உணவு அப்படிங்கிறது, நம்ம நிறைய நபர்கள் வந்து இந்த பதார்த்தங்கள்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஆனது கிடையாது. குதிரைவாளியில் லட்டு சாப்பிட்றது, முறுக்கு சாப்பிட்றது, அந்த மாதிரி இயற்கை உணவு இல்லைங்க. இது ஒரிஜினலாகவே முழுக்க முழுக்க அடுப்பே இல்லாமல் தயாரிக்கப்பட்ட உணவுகள். எல்லாருமே நல்லா ருசியாகவும் சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இலையில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பந்தி வைக்க ஆரம்பித்தாச்சு. இலையில் இப்போ லட்டு வச்சுட்டாங்க, லட்டு வச்சுட்டு புடலங்காய் சிப்ஸு, அப்புறம் பொரியல் வச்சுட்டாங்க. நீங்கள் எல்லா இலையிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு இலையிலையுமே லட்டு வச்சாச்சு, புடலங்காய் சிப்ஸ் வச்சாச்சு, வெண்டைக்காய் பொரியல் வச்சாச்சு. இப்படி எல்லா இலையிலையுமே வைக்க போகிறாங்க. இப்போ லட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் கேரட்டு லட்டு, கேரட் லட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு இலையில மக்கள் எல்லோரும் ரொம்ப விருப்பமாக இருக்காங்க, சாப்பிட்றாங்க பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ எல்லாருமே மனசு திருப்தியோட இயற்கை ரீதியில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாம்பார்லாம் வரும், சாம்பார்லாம் வரும். இப்போ அடுத்து பாருங்கள், கலவை நல்ல பசும்பொரியல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இந்திய தேசிய கலவை, தேசிய பசும்பொரியல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து அங்கே ரைஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த லைன் வந்து பந்தி ஆரம்பிச்சிருச்சு, கூட்டம் ஜேஜேன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு பந்திக்கு தான் ஆள் பார்க்குறீங்க, அடுத்த பந்திக்கு இன்னும் ஆள் இருக்காங்க. ஒரு நாலு பந்தியாவது இங்கே நடக்க வேண்டியது இருக்குது. இப்போ மற்றவங்கலாம் சில பேர் அங்கே ரூம்ஸில் இருக்காங்க, சில பேர் இயற்கை அங்காடியில் இருக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்களா ரூமெல்லாம் இருக்குல்ல, அதுபோல் ஒரு ஒரு ரூம்லையும் அங்கங்கே நம்ம பிறகு சாப்பிட்டுக்கலான்ட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் முதன் முதலாக சாம்பார் ஊற்ற போகிறாங்க. பார்க்க போகிறீங்க, சாம்பார் விட்டாச்சு, வெண்டைக்காய் சாம்பார் முதன் முதலாக அவருக்கு தான் சாம்பார் விடுறோம். பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அடுத்து ரெண்டாவது சாம்பார் பார்த்துட்டீங்க. நல்லது, சாப்பிடுங்க ஐயா, எல்லாருமே சாப்பிடுங்க, ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுங்க. அனைவரும் இயற்கை உணவு விரும்பி சாப்பிடுகிறார்கள், அனைவருக்குமான உணவு. இங்கே பரிமாறிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வாலியண்டியர்ஸ், தன்னார்வலர்கள், தானாக ஆர்வமாக வந்து மக்களுக்கு இது போல் நல்ல உணவுகளை கொடுக்கணுங்கிற காரணத்தினால ஒவ்வொருத்தரும் தன்னார்வமாகவே செயல்பட்டு ஒரு ஒரு மக்களுக்கும் நல்ல உணவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான இனிமையான இயற்கை உணவுகள், கையில் தண்ணி தெளித்து, அதை இலையில் தெளித்து, எப்பயும் எப்படி நம்ம சாப்பிடுவோமோ விருந்து, அதே போல் தான் விருந்து நடக்குது, அதே போல் தான் விருந்து நடக்குது. சில பேர் ஆச்சரியமாக கேட்பாங்க, அது என்ன சமைச்ச உணவு மாதிரியே இந்த பந்தி நடக்குது, இது உண்மையிலே சமைக்காதது தானா அப்படின்னு சில பேர் டவுட்டாக கேட்பீங்க. உண்மையிலேங்க சமைக்காதது. இங்கே வைக்கக்கூடியது ரைஸுக்கு பதிலாக நம்ம அவல் மட்டும்தான் பயன்படுத்தணும், மற்ற எல்லாமே காய்கறிகளை வச்சு பண்ணக்கூடிய உணவுகள் தான். ரொம்ப அற்புதமான உணவு. இதுபோல் இயற்கை உணவுகளை நீங்கள் எடுத்து பழகுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், வரிசையாக எல்லா இலையிலையுமே சாம்பார் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. வெண்டைக்காய் சாம்பார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாலண்டியர்ஸ் இங்கே வந்து திருப்திகரமாக ரொம்ப அற்புதமாகவே மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. சரி, சாம்பார் ஊற்றியாச்சு, மக்கள் சாப்பிடுவாங்களா அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம்ல. எல்லோரும் சாப்பிட்றாங்க பாருங்கள், எல்லோரும் அற்புதமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு நபரும் நல்லா சாப்பிட்றாங்க. சாம்பார் வச்சாச்சு, ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஐயா பாருங்கள், சாப்பிட்டு பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஹலோ, ஐம் கணேஷ் வெள்ளூருங்க. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருந்தது, அதை விட இந்த சாப்பாடு நம்ப முடியாத மாதிரி. நம்ம கல்யாண சாப்பாடில் கூட இந்த மாதிரி சாப்பிடணும், ரொம்ப டேஸ்டி. ரெண்டு மூணு அளவு நீங்கள் நிறைய ஏற்றி ஒன்று சாப்பிட்டுருக்கீங்க. ஆமாம், அது இன்றைக்கி ரொம்ப சிறப்பு. நன்றி, நன்றி.